வெல்கம் டு சேனல். நான் தான் நவீன். வாங்க நீங்கள் ஸ்டூடியோ பார்ப்போம். இமேலேருந்து ஒவ்வொரு மண்டேவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸை பற்றி, அது பற்றி ஸ்பெஷாலிட்டிஸ், அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன வீடியோ பண்ணாலும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். சரி, எந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் எடுப்போம் அப்படின்னு யோசிக்கும்போது ஏன் என் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் எடுக்கிறதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கோயம்புத்தூர் பற்றின பதிவு தான் இந்த வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இதோட ஃபேக்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சின்ன விஷயம் எல்லாம் சொல்கிறேன். நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஷின் மார்க்கெட்டாக வந்துச்சு. கோயம்புத்தூர்னு ஏன்டா அதுக்கு பேர் வந்திருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, கோயம்புத்தூர் இது ஏன் இந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி வச்சிருக்காங்கிற ஒரு யோசனை ரொம்ப நாளாக இருந்துச்சு. பட் ஆனால் இன்னைக்கு அதுக்கான விடை எனக்கு கிடச்சிருக்குது. அதாவது ஒரு பெண் தெய்வமான கோணியம்மனுங்கிற தெய்வத்தை ஒரு பேர் தான் வந்து கோயம்புத்தூராக வச்சுருக்காங்க, முதல்ல வச்சுருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் வந்து அந்த கோணியம்மனுங்கிற பேர் வந்து கோணியாத்தா முத்தூர்னு வச்சுருக்காங்க. கோணியாத்தா முத்தூர் வந்து இன்னுமே கொஞ்சம் மாடர்னாக்கலாமேனு சொல்லி தான் கோயம்புத்தூர்னு மாடர்னாக்கி வச்சுருக்காங்க. சரி, தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய லார்ஜஸ்ட் சிட்டின்னு சொன்னால் அது நம்ம கோயம்புத்தூர் தாங்க. அதான் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இன் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர் தான் 6th லார்ஜஸ்ட் மெட்ரோபோலிஸ் சிட்டிங்கிறாங்க. அதாவது சவுத் இந்தியாவிலே வச்சு 6th மிகப்பெரிய மெட்ரோபோலிஸ் சிட்டினா அது நம்ம கோயம்புத்தூர் தாங்க. அப்போ முதல்ல 5 இடங்கள்லாம் கேட்பீங்க, அதாங்க சென்னை, பெங்களூர், மேங்களூர், கொச்சின், இந்த மாதிரியான இடங்களுக்கு அடுத்தபடியாக 6th இடத்துல இருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் தாங்க. சரி, இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸை வந்து நான் வரிசை இப்படியே 1-10 வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. முதல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர் வந்து 4th பிக்கஸ்ட் காஸ்மோபாலிட்டன் சிட்டிங்கிறாங்க. காஸ்மோபாலிட்டன் சிட்டினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் வரும், நிறைய பேருக்கு அது அர்த்தம் தெரியாது, என்னன்னு சொல்றேன். அதாவது ஒருங்கிணைஞ்சு வாழ்றது. அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வந்து நம்ம பக்கத்தான ஸ்டேட் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இங்க இருந்தெல்லாம் வருவாங்க. அப்படி வர்ற பீப்புள்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வாழ்ற அந்த மாதிரி கால்குலேஷன்ல பார்த்தோம்னா சவுத் இந்தியாலே 4th மிகப்பெரிய சிட்டிங்கிறாங்க. சரி, அப்போ முதல் 3 சிட்டி எதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். முதல்ல வந்து ஹைதராபாத், பெங்களூர், அப்புறம் சென்னை. இதுக்கு அடுத்தபடியாக 4th இருக்கு. சரி, அப்படி எத்தனை பேர் அங்கே வாழ்கிறாங்கங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். நியர்லி 23% ஆஃப் பீப்புள் வந்து கன்னடம் பேசுகிறவங்களோ தெலுங்கு பேசுகிறவங்களோ, வெறும் மலையாளிஸ் மட்டுமே இங்கே எவ்வளோ இருக்காங்க தெரியுமா? நியர்லி 18% ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் குஜராத்தி, நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு 12% ரீஜன்ஸில் நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது முதல் ஃபேக்ட். சரி, ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? கோயம்புத்தூர் தான் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. நிறைய ஜிகே குவெஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா எதுன்னு எழுதுனா கோயம்புத்தூர்னு எழுதுவீங்க. பட் ஆனால் இதுக்கான மீனிங் என்னன்னு தெரியுமாங்க? ஏன் அந்த மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றாங்க? ஏன்னா கோயம்புத்தூர்லேயே மிக ரொம்பவே அதிகமான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் தான் இருக்குன்னு சொல்லணும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா கண்டிப்பாக சில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும். சில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாக தேவைன்னா காட்டன் ப்ரொடக்ஷன் அதை விட அதிகமாக தேவைன்னு சொல்லணும். ஆமாங்க, கோயம்புத்தூரில் காட்டன் ஃபீல்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாம் தெரியாத மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, 25 இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி 25,000 இண்டஸ்ட்ரீஸ் வந்து கோயம்புத்தூரில் மட்டுமே இருக்குங்க. இது அதுலேயும் மேக்ஸிமம் எது இருக்குன்னு தெரியுமா? டெக்ஸ்டைலும் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் தான். சரி, இது செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் முடிச்சு. அடுத்து மூணாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து லார்ஜஸ்ட் நான் மெட்ரோ சிட்டி. அதாவது தமிழ்நாட்டில் வச்சு மிகப்பெரிய லார்ஜஸ்ட் நான் மெட்ரோ சிட்டினா அது கோயம்புத்தூர் தாங்க. சென்னை கூட செகண்டஸ்டாக தான் வரும், நம்ம கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டுமே இல்லாமல் சவுத் வெஸ்ட் இந்தியா, அதாவது கேரளா, கர்நாடகா, அப்படி பார்த்தாலும் லார்ஜஸ்ட் நான் மெட்ரோ சிட்டி எதுன்னு கேட்டால் கோயம்புத்தூர் நீங்கள் கண்ணு முடிச்சு சொல்ல ஆன்சர். இதுக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இ காமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதாவது இணையத்து மூலயமா வர்த்தகம் பண்ணுறது, பொருளாதாரம் எல்லாமே வந்து அதுலேயும் பெஸ்ட்டு ஏதாவது எதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும்தாங்க சொல்லணும். 4th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இது ரொம்பவே அம்யூசிங்கான ஃபேக்ட்டும் கூட. இப்போ சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஞாபகம் எதுனா சென்னை தான் ஞாபகம் வரும். ஐடி கம்பெனிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அதாவது சென்னை அப்படின்லாம் நம்ம எல்லாம் டக்குன்னு ஞாபகம் சென்னை தான். ஆனால் அங்கே சாஃப்ட்வேர் தேவையான ஹார்ட்வேர் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம கோயம்புத்தூரில் தாங்க. இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் வச்சு தான் அவங்க சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. இப்போ சென்னை வந்து சாஃப்ட்வேர் கிங்னா கோயம்புத்தூர் அதுக்கு மேலே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்குது. 5th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு தெருவுக்கு தெரு இன்ஜினியர் இருப்பாங்கன்னு சொல்கிற காலம் போய் இப்போ ஒரு கல்லெடு தெரிஞ்ச இன்ஜினியர் இருப்பாங்கிற காலம் வந்துருச்சுருந்தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட இன்ஜினியர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் பார்த்தோம்னா சிட்டி வைஸில் கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை கூட எண்ணிடலாம், ஆனால் இன்ஜினியரிங் காலேஜ் என்னவே முடியாதுன்னு சொல்லணும். அப்படி எஜுகேஷன் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய காலேஜஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த கோயம்புத்தூர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இதுக்கு ஒரு செல்ல பேர் மாதிரி கொடுத்துருக்காங்க, தி எஜுகேஷனல் ஹப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் அது கோயம்புத்தூர் தாங்க சேரும். 6th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமாங்க? இங்கே இருக்கிற சிறுவாணி தண்ணி தாங்க. உண்மையாலுமே கோயம்புத்தூர் மக்கள்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுனா இது ஒரு எக்ஸாம்பிள் போதுங்க. இந்த சிறுவாணி தண்ணி, இந்த தண்ணி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எந்த ஊருக்காரங்களா வேணா இருங்க, ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு வந்து இந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா என்னடா அது தண்ணியாக அமிர்தமாக அந்த அப்படி கேட்குற அளவுக்கு இருக்குங்கிற. ஏன்னா அந்த தண்ணியோட ஸ்வீட்னஸ் எந்த ஒரு தண்ணியிலுமே உங்களுக்கு கிடைக்காது.
இந்த கோயம்புத்தூர் வாடுற மக்கள்லாம் இந்த உக்கடம் லேக் மூலிமா அவங்களுக்கு கான்ட்ரிபியூட், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அது இந்த உக்கடம் லேக் வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது, ஒரு அளவு வரைக்கும் இது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அதாவது வேற வேற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து இங்க வாழ்றாங்கன்னு சொல்லி, அங்க இருக்கிற மக்கள்லாம் தண்ணி குடிச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா, இப்படி அருமையான ஒரு தண்ணியை, இவ்வளவு ஸ்வீட்டான ஒரு வாட்டர் இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில குடிச்சதே இல்லைன்னு சொல்றாங்க. செவன்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமாங்க, தமிழ்நாடு நிறைய ஃபுட்டீஸ்க்குலாம் இது பிடிச்ச ஃபேக்ட்னு கூட சொல்லலாம். அதாவது ஹோம் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் போட்ரிஸ்ன்னு சொன்னா அது கோயம்புத்தூர் தாங்க சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் போகுது, நான் எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை, ரெண்டே ரெண்டு ஹோட்டல்ஸ் பத்தி சொல்றேன், ஹோட்டல் ஒரு கேஃபே பத்தி சொல்றேன். அதாவது அன்னபூர்ணா ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல போய் ஒரே ஒரு சாம்பார் ரைஸ் இல்ல சாம்பார் வடை ஏதோ ஒன்று சாம்பார் ரிலேட்டடா ஒன்று வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, அந்த சாம்பார் சாப்பிட்ட கடைசியில நான் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டேன், பக்கத்தாலேயே வீடு வாங்கி தங்கிடுவேங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த சாம்பாரோட டேஸ்ட். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களோட எண்டு வரைக்குமே அதை மறக்க மாட்டீங்க சொல்லணும், அப்படி உங்க நாக்கிலேயே அந்த டேஸ்ட் உட்காந்துருக்கும் தான் சொல்லணும். அடுத்து சொல்லணும்னா கீட்டா கேஃபே, நான் ஒரு தடவை கீட்டா கேஃபே அங்கே உள்ளே போகல, பட் ஆனால் சைட் போய் பாஸ் ஆனேன் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது. அப்போ தான் பார்த்தேன் ஒரு பெரிய க்யூ, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறப்ப ஒரு பெரிய க்யூ அந்த இடத்துல இருந்துச்சு. காலையில் போயிட்டு என் ஒர்க்கெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வரும்போது பார்க்குறேன், அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த டைம்லேயும் வந்து ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருக்கு. என்னடா இந்த ஹோட்டலில் இவ்வளோ கிரேஸ் இருக்கான்னு பார்த்தா விசாரிக்கும் போதே தெரிஞ்சு, இங்கே விற்கிற மைசூர் பாக்கும் அப்புறம் மசாலா தோசைக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய ஃபேன், சின்னன்னு சொல்லக்கூடாது ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குதாங்க சொல்லணும். அப்படி கூட்டு அந்த கடையை அப்படியே ஈ முடிக்கிற மாதிரி அப்படியே முடிச்சிருப்பாங்க. அப்புறம் 8th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது, இது எல்லாத்தையுமே ரொம்பவே பிடிச்ச ஃபேக்ட்னு கூட சொல்லணும், கிளைமேட். அதாவது இங்கே சம்மர்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தான் ஹையாக இருக்கும், சம்மர் வந்து ரொம்ப பிட்டி ரொம்பவே லிட்டில் பிட் தான் ஹையாக இருக்குமே தவிர ரொம்பலாம் ஹையாகவே இருக்காது. அடுத்தபடியாக விண்டரும் மான்சூன் சீசனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் சொர்க்கமாக இருக்கும், ப்ளஸண்ட்டாக இருக்கும். உங்களும் கோயம்புத்தூர் தான் வந்து நியூக்ளியஸ் ஆஃப் சவுத் இந்தியாங்கிறாங்க, இதுதான் 9th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற ட்ராவலிங் டிஸ்டன்ஸுக்கு 5-10 ஹவர்ஸ்க்குள்ள மெயின் சிட்டிஸ்க்குலாம் உங்களால் ஈஸியாக ரீச் ஆகிட முடியும். கொச்சினாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், மேங்களூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் அதுக்கு தேவையான ரயில் ரூட்டாக, ரோட் ரூட்டாக இல்லை ஏர் ரூட்டாக எல்லா ரூட்ஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிளாகவும் ரொம்பவே ஈஸியாக அக்சசிபிளாகவும் இருக்குங்க. 10th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச ஃபேக்ட்னு சொல்லணும், கோயம்புத்தூர் சொன்னே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இந்த விஷயமாக தான் இருக்கும். யாரை கேட்டாலுமே அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ், இங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறக்கே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, இது ஊட்டி போகலாமா, கொடைக்கானல் போகலாமா, குன்னூர் போகலாமா, இல்லை மெட்டுப்பாளையம் போகலாமா, அப்படியே ஒரு கன்ஃபியூஷிங்காகவே இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேஸுமே ரொம்பவே அம்யூசிங்காக இருக்கும், நீங்கள் ஒரு டைம் ஒரு பிளேஸ் வந்துட்டீங்கன்னா அடுத்த அதே பிளேஸ் போகலாம் தான் போக தோணும். சரி புதுசாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா, இல்லை இது அதோட சூப்பராக இருக்குது அதுக்கு போகலான்னு தோணுது, எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனும் ஒரு குறை சொல்லவே தோணாது. அதுவும் ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன்லாம் வேற லெவல் இருக்கும், அந்த சீசன் டைம் வந்தீங்கன்னா ஃப்ளவரிங் சீசன் டைம் நீங்கள் பார்க்க அந்த இடத்த விட்டு போகவே ஒரு மனசு வராது, பெருசாக இங்கேயே வீடு வாங்கி தங்கிடலாமாங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்கும். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒன்று ஒரு விஷயம் கண்டிப்பாக தோணும், அடுத்த வெக்கேஷன் நம்ம கோயம்புத்தூர் தாண்டா போகணும் அப்படி தோணுச்சுனா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து பாருங்க, அதுவும் நான் சொன்ன பிளேசஸாக விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கோயம்புத்தூர் விட்டு போகிறக்கு உங்களுக்கு மனசே வராது. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அடுத்த வெக்கேஷனுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் வர மாதிரி பண்ணிக்கோங்க. பாய்.